தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஐபிஎல் 15வது சீசன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா அணிக்கு எதிரான முதல் போட்டியில் தோல்வியடைந்தது. இந்த தோல்வி மூலம் பல விமர்சனங்களை கேப்டன் ஜடேஜா சந்தித்தார். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சாம்பியன் பட்டம் வென்ற கடந்த வருட ஐபிஎல் போட்டியில் முதல் போட்டியில் தோல்வி அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே நாம் முதல் போட்டியில் தோல்வி குறித்து சிந்திக்க வேண்டாம். இந்த நிலையில் நாளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது 2வது போட்டியில் KL ராகுல் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியில் அடைந்த தோல்வியை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். மாறாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக இருக்கும் ஜடேஜாவை பட்டை தீட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் நம்ம தல தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்பது ஒரு கிரிக்கெட் அணி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பல லட்ச ரசிகர்களின் நம்பிக்கை. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஐபிஎல் போட்டிகளை எளிதாக நினைக்காது. எனவேதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஜடேஜா இருந்தால் கூட அடுத்த சில போட்டிகளில் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்று அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அணியில் சில மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதன்படி மொயின் அலி, ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர் மற்றும் என் ஜெகதீஷன் போன்ற வீரர்கள் களமிறங்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை மாற்றங்கள் ஏதும் செய்யவில்லை என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவது எளிது. ஏனென்றால் லக்னோ அணியின் மோசமான ஃபார்ம் தான் காரணம். லக்னோ அணி முதல் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக படுதோல்வி அடைந்திருந்தனர். மேலும் லக்னோ அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒப்பிடுகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலம் மற்றும் அனுபவம் வாய்ந்த அணியாகும். எனவே லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் முதல் போட்டியில் தோல்வி அடைந்ததால் சிறிது பதற்றத்துடனே இருப்பார். அது அவரின் பேட்டிங் திறமையை கண்டிப்பாக பாதிக்கலாம். இதனால் பவர் பிளே ஓவர்களில் லக்னோ அணி திணற வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த திணறல் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றியாக மாறப்போகிறது. லக்னோ அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக களமிறங்க வாய்ப்புள்ள வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். அந்த வரிசையில் ருத்ராஜ் கெய்க்வாட், டிவோன் கான்வே, ராபின் உத்தப்பா, முயின் அலி, அம்பத்தி ராயுடு, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, சிவம் துபே, ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர், டிவைன் பிராவோ, ஆடம் மில்னே ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.